ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் ஒரு சில ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு செட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம், அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அது தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை யாருக்கு நீங்கள் சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒருத்தரோட சேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சும்மா ஹாய் அந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து நான் ஹாய்னு ஒரு மெசேஜை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பக்கத்தில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹாயை வந்து எப்படி சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், ஹாயின்ட்டு ஹார்ட் போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கிஃப்ட் பேப்பர்ஸ் தூர மாதிரி, ஃபயரில் இருக்க மாதிரி கிஃப்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஒன்று ஒன்றா இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது நான் ஹாய்னு அனுப்புனேன்னா இந்த மாதிரி போகும். இதே மாதிரி பாருங்கள், நான் திரும்பவும் ஹாய் அனுப்பி இது அனுப்புகிறேன். இது அனுப்புனா இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பர்ஸ் மாதிரி இதாகும். அதே மாதிரி ஹாய் அனுப்பி திரும்பவும் இங்கே இந்த ஃபயர் மாதிரி வரும். திரும்பவும் இங்கே பாருங்கள், சாரி, திரும்பவும் இங்கே பாருங்கள், ஹாய் அனுப்பி சர்ச் கொடுத்து இது அனுப்பணும்னா இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி போகும். சப்போஸ் நீங்கள் எதாவது சர்ப்ரைஸாக அனுப்பணும், இல்லை சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி போகும். இதை டச் பண்ணாங்கன்னா அது ஓப்பன் ஆகி அங்கே வந்து உங்களோட மெசேஜ் அவங்களுக்கு காமிக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த சேட் இருக்குது, இந்த சேட்டை நீங்கள் அப்படியே இப்படி ஓவர் பண்ணிட்டீங்கன்னா ரிலீஸ் டர்ன் ஆன் ரிலீஸ் டு டர்ன் ஆன் வேனிஷ் மோட். வேனிஷ் மோட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்க படித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேட் வந்து டெலீட் ஆயிரும். அதுதான் இப்போ நான் இது கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஹாய்னு அனுப்புகிறேன். அனுப்பிட்டேன். இந்த மெசேஜ் இப்போ வந்து இப்போ நான் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிவிட்டு நான் சும்மா இப்போ பேக் போயிட்டு வரேன், வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெசேஜை வந்து அவங்க பார்த்ததுமே அந்த ஹாயின்ற மெசேஜ் வந்து நமக்கு டெலீட் ஆயிரும். ஓகே, இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் சில விஷயம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஓகே, நான் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சும்மா இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டைம் அந்த ஃபோட்டோ பார்த்தா போதும், இன்னொரு டைம் அவங்க பார்க்க வேண்டாம், இல்லை அவங்க கேலரியில் ஸ்டோர் ஆக வேண்டாம். அவங்க சும்மா அந்த ஃபோட்டோ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நம்ம டெலீட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட் கேப்ஷன் ஒன்று இருக்கா, அது பக்கத்தில் ஒன் போட்டு ரவுண்டாக இருக்கும். அது என்ன மீனிங்னா, ஒரு டைம் அவங்க அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா திருப்ப அவங்களால அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியாது. அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஒன்ஸ் அந்த மோடுக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணனா ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு இப்படி தான் சென்ட் ஆகும். ஒன்ஸ் அவங்க அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா திரும்ப அவங்களால அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஈவன் நம்மளாலையுமே அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வேனிஷ் மோட்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட இதுக்கு போவீங்களா, அவங்க ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி போகணும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிஸப்பியரிங் மெசேஜஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு டைம் அவங்க மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்கன்னா, ரீட் பண்ணிட்டு சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க ரீட் பண்ண மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஐ மீன் பழைய மெசேஜஸ் எதுவுமே இருக்காது, ஆனாவே கிளியர் ஆகிடும். இதுதான், இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு, இல்லை 7 டேஸுக்கு ஒன்ஸா, இல்லை 24 ஹவர்ஸா, 90 டேஸா, அந்த மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.